வெல்கம் டு ஆன்லைன் தமிழ் நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்கறோம் அப்படின்னா இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்லேருந்து 02/2023க்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த நோட்டிஃபிகேஷன் என்ன அப்படின்றத பார்க்குறக்கு முடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே ஆல் செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ நோட்டீஸ் வரும். டெலிகிராம் கேமரா மிக்ஸை பின் பண்ணிக்க ஜாயின் ஆகும், ஜாயின் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா 3500+ வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஆன்லைன் லாஸ்ட் டேட் பார்த்திங்க அப்படின்னா 31/3/2023க்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கான எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் 20/4/2023 கனெக்ட் பண்ணுவாங்க. இப்போது இதுக்கான ஃபிசிக்கல் என்ன, எக்ஸாம் சிலபஸ் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். இதுக்கான ஃபுல் நோட்டிஃபிகேஷன் வீடியோவை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் 10th 12th ஐடியை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணாலும் இதுக்கு தாராளமாக நீங்கள் வந்து விண்ணப்பிச்சிக்கலாம். இதுக்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 17.5 வயதுலேருந்து 21 வயதுக்குள்ளே இருக்கணும். இதுக்கான சேலரி பார்த்திங்க அப்படின்னா 33,000 to 40,000 வரைக்கும் இதுக்கான சேலரி இருக்கும். இதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்திங்க அப்படின்னா 31/3/2023க்குள்ளே அவங்களுடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் போய் நீங்கள் வந்து ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும். ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் ஹைட்டு பார்த்திங்க அப்படின்னா மேலுக்கு 152.5 சென்டிமீட்டர் இருக்கணும். ஃபீமேலுக்கு பார்த்திங்க அப்படின்னா 152 சென்டிமீட்டர் இருக்கணும். உங்களுடைய வெயிட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஹைட் அண்டு உங்களுடைய ஏஜை பொறுத்து இருக்கணும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. செஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் மேல் அண்ட் ஃபீமேலுக்கு பார்த்திங்க அப்படின்னா உங்கள் எவ்வளோ ஜெஸ்ட் இருக்கோ அதுலேருந்து 5 எக்ஸ்பென்சிவ் பண்ணணும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி ஹியரிங், டென்டல் அதெல்லாம் வந்து செக் பண்ணுவாங்க. உங்களுக்கான ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் மேலுக்கு பார்த்திங்க அப்படின்னா 1.6 கிலோமீட்டர் ரன்னிங்கை 7 மினிட்ஸில் கம்ப்ளீட் பண்ணணும். ஃபீமேலுக்கு பார்த்திங்க அப்படின்னா 8 மினிட்ல நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ரன்னிங்கை கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா மேலுக்கு பார்த்திங்க அப்படின்னா 10 புஷ்அப்ஸை 1 மினிட்ல நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். அதேமாதிரி 10 மினிட் பிரேக்கும் கொடுத்துருக்காங்க. அதை முடித்த பிறகு உங்களுக்கு 10 சிட்டப்ஸை 1 மினிட்ல நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். 2 மினிட்ஸ் பிரேக் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி 20 ஸ்குவாட் அடிக்கணும் 1 மினிட்ல. உங்களுக்கு 2 மினிட்ஸ் பிரேக் கொடுத்துருக்காங்க. கொடுத்த அப்புறம் நீங்கள் 10 சிட்டப்ஸ் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஃபீமேலுக்கு பார்த்திங்க அப்படின்னா 10 சிட்டப்ஸை 1.30 செகண்ட்குள்ளே நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதேமாதிரி 10 மினிட்ஸ் பிரேக் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி 15 ஸ்குவாடை 1 மினிட்ல நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். 2 மினிட்ஸ் பிரேக்குமே கொடுத்துருக்காங்க. பேஸ் 3 பார்த்திங்க அப்படின்னா மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும். இதில் பார்த்திங்க அப்படின்னா பிளட் க்யூமம்னா யூரின், பிளட் சுகர், கொலஸ்ட்ரால், எக்ஸ்ரே டெஸ்ட் இந்த மாதிரியான நிறைய டெஸ்ட் கனெக்ட் பண்ணுவாங்க. இதில் நீங்கள் வந்து எலிஜிபிள் ஆகணும். உங்களுக்கான ரிட்டன் எக்ஸாமினேஷன் சிலபஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சயின்ஸ் சப்ஜெக்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான எக்ஸாம் டியூரேஷனை பொறுத்த வரைக்கும் 60 மினிட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கான சிலபஸ் பார்த்திங்க அப்படின்னா இங்கிலீஷ், ஃபிசிக்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸில் இருக்கும். இது 10th+12th லெவலில் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அதர் அண்ட் சயின்ஸ் சப்ஜெக்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான எக்ஸாம் டியூரேஷனை பொறுத்த வரைக்கும் 40 மினிட்ஸ் இருக்கும். இதுக்கான சிலபஸை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ், ரீசனிங் அண்ட் ஜெனரல் அவேர்னஸ் இருக்கும். இதுவுமே நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா 10th+12th லெவலில் தான் இருக்கும். நீங்கள் சயின்ஸ் சப்ஜெக்ட் இல்லை அதர் தன் சயின்ஸ் சப்ஜெக்ட்டில் வரீங்க அப்படின்னா உங்களுக்கான எக்ஸாம் டியூரேஷனை பொறுத்த வரைக்கும் 85 மினிட்ஸ் கொடுப்பாங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா சிலபஸை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ், ஃபிசிக்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் இருக்கும். ரீசனிங் அண்ட் ஜெனரல் அவேர்னஸும் இருக்கும். இது பார்த்திங்க அப்படின்னா 10th+12th லெவலில் தான் உங்களுக்கான சிலபஸுமே இருக்கும். இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைன் மூலமாக மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்களுடைய அஃபீஷியல் வெப்சைட் என்ன, agnibadvayu.cdac.in இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸாமினேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 250 ரூபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதை டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, இன்டர்நெட் பேங்கிங் இதை வச்சு நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம் தாராளமாக. இது போன்ற தகவல் நம்முடைய சேனலை தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கும். நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டீஸ் வரும். டெலிகிராம் கமெண்ட் பாக்ஸ் பின் பண்ணிக்கேன், ஜாயின் பண்ணுவோம், ஜாயின் பண்ணிக்கோங்க. நன்றி.